தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, 10-15 கல் பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம், தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ஆப்பிள் தக்காளி ஆனதால் புளிக்காது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். கோக்கனட் ஆயில் விட்டுக்கலாம். வந்து உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நம்ம கிளறி வச்சுக்கிடுங்க. 10 பல்லு கூடு உரிச்சிச்சு, அதை வச்சுக்கிடுங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிடுங்க. சால்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க. லேட்டாக வதக்கி விட்டுக்கிடுங்க. ஆப்பிள் தக்காளி ஆனதுனால புளிக்காது. ஒரு சோளம் புளி விட்டுக்கிடுங்க, இல்லைன்னா பாதி லெமன் விட்டுக்கிடுங்க. கறியை விடாதீங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி வத்தல் மிளகு பொடி போட்டுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. பச்சை வாசனை போடுறது வரை நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. சூடாக வந்து சேர்க்கவே செய்யக்கூடாது, பிளைடு வந்து நாஸ் ஆயிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுடலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். இப்போ தாளித்ததும் வேறு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.